வணக்கம். மலர் மருத்துவம், மனநிலைகளுக்கான மருத்துவம். இந்த மருத்துவத்தில் மருந்தாக செயல்படுறது 38 வகையான மலர்கள். இந்த மலர்களுக்கு மனிதர்களின் மனநிலையை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆக்கிற தன்மை இருக்குது. ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் 38 வகையான மனநிலைகள் தென்படுதுன்னு இந்த மருத்துவத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மனநிலைகள் எப்பயாவது நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் வரும்போது என்னென்ன மனநிலைகள் நெகட்டிவாக இருக்குதுன்னு பார்த்து அதை பாசிட்டிவ் பண்ணும்போது நம்ம ப்ராப்ளம் சரியாயிடுது. இந்த மருத்துவம் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை பெருசாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த மருத்துவத்தில் நமக்கு பலன் கிடைக்க போகிறது பணப்பிரச்சனையிலிருந்தும் விடுதலை, உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்தும் நம்ம சரி செஞ்சுக்கலாம், ஆரோக்கியம் குறைபாடாக இருந்தால் அதையும் நம்ம சரி செஞ்சுக்கலாம். என்னோடய சேனலில் தொடர்ந்து நான் இதை பற்றிய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த மருத்துவம் கற்றுக்கிறது ரொம்ப சிம்பிள். என்னோடய வகுப்புகள் மாதம் மாதம் இருந்துகிட்ருக்கு. வயது வரம்பு எதுவுமே இல்லை, எந்த வயதினர்னாலும் கற்றுக்கலாம். படிப்பினையும் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் ஈஸியாக இந்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த மருத்துவ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஏதாவது லேண்டு, வீடு, வெஹிக்கிள், டூ வீலர், ஃபோர் வீலர், எந்த வாகனம்னாலும் வாங்கவோ விற்கவோ போனோன்னா என்ன மாதிரியான மலர் மருந்துலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பொருளை வாங்கும்போது முதல்ல நமக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா கவனம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஏதாவது லேண்டு வாங்கலான்னு போகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த இடம் 10 அடியிலே தண்ணி வருங்க, பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில், இப்படிலாம் உறுதிகள் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வாங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இது எல்லாமே போலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஏமாந்து போகாமல் கரெக்டாக நம்ம வாங்கணுன்னா நமக்கு அதீத கவனம் தேவை. அண்ட் நம்மளை யாரும் ஏமாற்றக்கூடாது. ஸோ இந்த விஷயத்துக்கான மலர் மருந்து பார்த்திங்கன்னா செஸ்னட் பட். இது எடுக்க எடுக்க உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, உங்களுக்கு நல்ல கவனமும் இருக்கும். இதுக்கு இன்னும் ஒரு படி மேலே வருமுன் காப்போம். பின்னாடி ஒரு இடத்த நீங்கள் வாங்கிட்டோ விற்றுட்டோ ஐயோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமே தப்பாக வாங்கிட்டோமேன்ட்டு புலம்பக்கூடாது. ஸோ இதுக்கான மலர் மருந்து ஹனிசக்கிள். ஹனிசக்கிள் முன்னவே எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப இன்னும் கவனன்றது இன்னும் ரெண்டு படி மேலே இருக்கும். நீங்கள் பின்னாடி வருத்தப்படாத மாதிரி சரியான இடத்த தான் நீங்கள் வாங்குவீங்க. அடுத்து உங்களுக்கு இடம் வாங்கிறதுக்கு ஆட்கள் வரணும், இல்லை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு ஆட்கள் வேணும். இந்த ஆள் பலம் அப்படிங்கிறது மஸ்டர்டுன்ற மலர் மருந்தில் இருக்குது. மஸ்டர்டு எடுக்கும்போது வேகமாக உங்களுக்கு தேவையான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. ஸோ நீங்கள் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி மஸ்டர்டு எடுக்கும்போது அதுக்கான ஆட்கள் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அடுத்து நியாயமான விலை. பேரம் பேசி ரொம்ப இறக்காமல் கரெக்டாக நியாயமான விலைக்கு வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மலர் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமோனி. இந்த அக்ரிமோனி எடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, நம்ம கடவுளோட கையை பிடிச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அவர் அருளால் நடக்கிறனால எந்த இடத்துலையும் தப்பு வராமல் சரியாக நடக்கும். உங்களுக்கு பொருள் நியாயமான விலைக்கு கிடைக்கும். ஸோ செஸ்னட் பட், ஹனிசக்கிள், மஸ்டர்ட், அக்ரிமோனி இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு ஒரு பொருள் வாங்கினீங்கனாலும் சரி விற்றோனாலும் சரி அது சரியான விலைக்கு போயிருக்கோ வேகமாக விற்றுடும், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இல்லை ஒரே ஒரு டிப்ஸு, இதே நீங்கள் பொருள் விற்கிறவங்களாக இருந்தீங்கன்னா மட்டும் உங்கள் லேண்டோ வீடோ வெஹிக்கிளோ நீங்கள் விற்கிறதா இருந்தால் வால்நட்டுன்ற மலர் மருந்து லிக்விட் ஃபார்மில் வாங்கிக்கோங்க.
ஒரு டம்ளர் தண்ணியில் 4 சொட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த தண்ணியை லேண்டாக இருந்தால் அந்த ஃபுல் லேண்டில், வீடாக இருந்தால் அந்த வீட்டில், இல்லை வெஹிக்கல்னால் அந்த வெஹிக்கல் மேலே ஃபுல்லாக தெளித்து விடுங்க. இது எதனாலன்னா அந்த இடத்துக்கும் அந்த பொருளுக்கும் நம்மளுக்கும் ஒரு பாண்டேஜ் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அந்த பொருள் நம்மளை விட்டு போகாது. நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் அதை வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த வாலெட் நீங்கள் அதில் தெளிக்கும் போது உங்களுக்கும் அதுக்கும் உள்ள பாண்டேஜ் கனெக்ஷன் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக விற்க முடியும். ஏதாவது பொருள் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது அப்படின்னாலே அந்த பொருள் மேலே இந்த வால்நட் நீங்கள் தெளிச்சிங்கன்னா சீக்கிரமாக விற்றுறலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக வாழுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.